எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அண்ட் வாட் இஸ் த டிஸ்டிங் அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் ப்ரைஸ் ஓவர் அதர் டேட்டா சோர்சஸ் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். ஸோ மூவ் ஆன் டு த ஸ்லைட் விச் ஹாஸ் அ டாபிக் கால் சார்டிங். இஃப் யூ ஹேவ் த ப்ரெசன்டேஷன் ஓப்பன். ஸோ யா சார்டிங், வாட் இஸ் பேசிக்லி சார்டிங்? யாராவது சொல்லுங்களா, அதெல்லாம் கேட்டால் பிரச்சனை, யாரும் சொல்ல மாட்டீங்க. சரி, சார்டிங் இஸ் பேசிக்லி அரேஞ்சிங் இன்ஃபர்மேஷன் இன் அ பர்டிகுலர் ஆர்டர். யூ கேன் டிஃபைன் வாட் எவர் ஆர்டர் தட் இஸ். ஜென்ரலி சார்டிங்னா வந்து அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபால்ட் டெஃபினேஷன் இருக்குது. பட் தட்ஸ் நாட் நெசசரிலி ட்ரூ. தேர் ஆர் லைக் மோர் திங்ஸ் டு இட். நம்ம என்ன ஆர்டரில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது தான் ஆர்டர். ஸோ டிசைனிங் ஆர்டரில் சார்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து இப்போ ஒரு பர்சன் பற்றி இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா யூ கேன் சார்ட் பை நேம், யூ கேன் சார்ட் பை ஏஜ், யூ கேன் சார்ட் பை இன் குரூப் பை ஏரியா. ஸோ இதெல்லாமே வந்து சார்ட்டிங் தான், ப்ரெசென்டட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். நம்ம யூஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மாற்றிக்க போகிறோம். பட் த ஜென்ரல் பேசிக் டெஃபினேஷன் ரிமைன்ஸ் த சேம், தட் யூ ஆர் அரேஞ்சிங் த கிவன் இன்ஃபர்மேஷன் இன் அ பர்டிகுலர் ஆர்டர். ஸோ எதுக்கு அப்படின்றத பற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவோம். இப்போதைக்கு வந்து சார்ட்டிங்னா என்ன அப்படின்றத பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுவோம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 3, 7, 9, 1, 2 அப்படின்றது இருக்குது அப்படின்னா, இதில் வந்து நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா கஷ்டம், எது எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வாட் ஐ வுட் டூ இஸ் ஐ வுட் ட்ரை டு அரேஞ்ச் தம் இன் அ பர்டிகுலர் ஆர்டர் ஸோ தட் ஐ கேன் டூ மோர் ஆப்ரேஷன்ஸ் ஆன் இட். தட் இஸ் பேசிக்கலி சார்ட்டிங், மேக்கிங் ஆர் லைஃப் ஈஸியர் ஃபார் சம்திங் டவுன் த லைன். ஃபஸ்ட் நான் அரேஞ்ச் பண்ணிடுறேன், தென் வாட் எவர் ஐ வாண்ட் டூ வித் இட் ஐ டூ வித் இட் பிகாஸ் இட்ஸ் ஈஸியர் டு ஒர்க் வித் சம்திங் வேர் யூ கேன் எக்ஸ்பெக்ட் சர்டன் திங்ஸ் டு பி ட்ரூ. பேசிக்கலி தட்ஸ் வை யூ டூ சார்ட்டிங். ஸோ ரெண்டு ப்ராட் கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சார்ட்டிங் இருக்குது பேஸ்ட் ஆன் ஹவ் யூ ஆக்சுவலி அச்சீவ் சார்ட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் கம்பேரிசன் பேஸ்ட் சார்ட்டிங், இன்னொன்று வந்து நான் கம்பேரிசன் பேஸ்ட் சார்ட்டிங். ஸோ வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். என்னென்னா வந்து கம்பேரிசன் பேஸ்ட் சார்ட்டிங் மீன்ஸ் தட் யூஆர் ஆக்சுவலி கம்பேரிங் த எலிமெண்ட்ஸ் விச் யூ வாண்ட் டு சார்ட். அதாவது ஒன் எலிமெண்ட் இஸ் பீங் கம்பேர்ட் அகேன்ஸ்ட் தி அதர் அண்ட் தென் சார்ட்டட் ஸோ தட் யூ அச்சீவ் த சீக்வன்ஸ் விச் யூ விஷ் டு. நான் கம்பேரிசன் பேஸ்ட் சார்ட்டிங்ல யூ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் சர்டன் இன்ஹெரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த டேட்டா ஸோ தட் யூ கேன் அச்சீவ் சார்ட்டிங் விதவுட் ஆக்சுவலி கம்பேரிங் டூ எலிமெண்ட்ஸ். ஸோ வந்து தீஸ் ஆர் த டூ மேஜர் கேட்டகரிஸ். Obviously, in the properties which, the constraints which actually let you to achieve non-comparison based sorting illa appadina panna mudiyadhu. So, comparison based sorting is the general technique which everybody uses because that is the most commonly applicable to most of your data sets. And given that this operates on like a data set which has lesser number of constraints, this is slower than non-comparison based sorting. Right. ஸோ அசிம்ப்டாட்டிக் நொட்டேஷனில் பேசணும் அப்படின்னா, கம்பேரிசன் பேஸ் சார்ட்டிங்கோட லோவர் போர்டு வந்து பிக் ஓ ஆஃப் என் லாக் என் அப்படின்னு சொல்லுவோம். ஹவ் மெனி ஆஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் பிக் ஓ நொட்டேஷன்? ஸோ சேஃப்லி த ரெஸ்ட் ஆஃப் யூ டோன்ட் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கேன். டசன்ட் மேட்டர், ஜஸ்ட் ரிமெம்பர் திஸ் கம்பேரிசன் பேஸ் சார்ட்டிங்க்கு த லோவர் பவுண்ட் ஃபார் டைம் இஸ் ஆர்டர் ஆஃப் என் லாக் என். This is solved. Lot of people have been researching sorting over the past 20-30 years. This cannot be improved upon mathematically. Yeah, I've been talking about it. With respect to space, order of one space there. Let's talk about this. But these two are sort of established. If you want to sort the comparison sort, you can sort the comparison. It is mathematically proved. அது ஏன் அப்படின்றத பற்றி நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பேரிசன் சார்ட்டுக்கு நிறைய, ஸோ பேசிக்கலி வி டோன்ட் ஆக்சுவலி ரெஃபர் டு சார்ட்ஸ் அஸ் கம்பேரிசன் சார்ட் அண்ட் நான் கம்பேரிசன் பேஸ் சார்ட் பிகாஸ் வி ஒன்லி யூஸ் நான் கம்பேரிசன் பேஸ் சார்ட்ஸ் வெரி ரேர்லி. ஸோ நமக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் சார்ட்ஸ் எல்லாமே வந்து த கம்பேரிசன் பேஸ் சார்ட்ஸ் தான். லைக் இஃப் யூ கேன் ரீகால் தேர் ஆர் மெனி டைப்ஸ் ஆஃப் சார்ட்ஸ். தேர் ஆர் லைக் வெரி இன்எஃபிஷியன்ட் sorting methods like bubble sort, insertion sort, and there are better algorithms which stay true to this time from like lowest bound on time complexity such as quick sort, merge sort, heap sort, tree sort,
etc. So we would have all heard about all these different types of sorts. We obviously know that bubble sort is not very useful because it's slow. It compares at most n square elements. It almost compares every element with every other element. And quick sort, merge sort, and heap sort. Certain set, like some amount of magic is involved in sorting. Some theorems which we can leverage, but they are actually better because we don't actually compare each element with every other in the worst case. So, okay, a small cut to konja mathematics. Ipo ஒரு sort பண்றதுன்றது we are taking a bunch of decisions, right? So ரெண்டு element எடுக்கிறோம், compare பண்றோம். இந்த element இதோட சின்னது இதோட பெருசு அப்படின்னா சின்னது அப்படின்னா இது பண்ணு பெருசு அப்படின்னா இது பண்ணு அப்படின்றத சொல்றோம். பேசிக்கலி தட் இது பண்ண அப்படின்றது வி கால் இட் அஸ் அ ஸ்வாப் ஆப்ரேஷன், ரைட்? ஸோ இப்போ ஒரு த்ரீ எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஏ ஒன், ஏ டூ, ஏ த்ரீ இருக்கு அப்படின்னா வாட் வி வுட் டூ இஸ் வி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இஸ் ஏ ஒன் லெஸ் தேன் ஏ டூ அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். தேர் ஆர் டூ கேசஸ், ஐதர் ஏ ஒன் இஸ் லெஸ் தேன் ஏ டூ ஆர் ஏ ஒன் இஸ் கிரேட்டர் தேன் ஏ டூ. ஈக்வல் டு ஏ டூ லாம் பிரச்சனை இல்லை, பிகாஸ் இட் வுட் ஐதர் ஃபால் இன் டு திஸ் சைட் ஆர் தட் சைட் டிபெண்டிங் ஆன் யூஸ் கேஸ். ஸோ சின்னதாக இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா ஏ ஒன் லெஸ் தேன் ஏ த்ரீயா இல்லை ஏ ஒன் கிரேட்டர் தேன் ஏ த்ரீயா அப்படின்றத நம்ம பார்ப்போம். சேம் ஹோல்ஸ் ட்ரூ ஃபார் தட் சைட். இந்த இடத்துல வந்து ஏ ஒன் கிரேட்டர் தேன் ஏ டூ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஏ டூ கிரேட்டர் தேன் ஏ த்ரீயா இல்லை ஏ டூ லெஸ் தேன் ஏ த்ரீயா அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம், ரைட்? ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஏ ஒன் இஸ் லெஸ் தேன் ஏ டூன்னு தெரியும், ஏ ஒன் இஸ் லெஸ் தேன் ஏ த்ரீ அப்படின்னு தெரியும். ஸோ ஏ ஒன் இஸ் ஆக்சுவலி லெஸ் தேன் ஏ டூ அண்ட் ஏ த்ரீ, பட் ஏ டூ அண்ட் ஏ த்ரீக்குள்ள ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வாட் வி குட் டூ இஸ் யூ டூ அனதர் கம்பேரிசன் டு செக் இஃப் ஏ டூ இஸ் லெஸ் தேன் ஏ த்ரீ ஆர் ஏ டூ இஸ் கிரேட்டர் தேன் ஏ த்ரீ, ரைட்? ஸோ இப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா வி நோ தட் ஏ ஒன் இஸ் லெஸ் தேன் ஏ டூ அண்ட் ஏ த்ரீ அண்ட் ஏ டூ இஸ் லெஸ் தேன் ஏ த்ரீ. So your order is A1, A2, A3. This is your sorted order. Correct? One question is that. If it is greater than this, then we know that A1, A3, A2. This is our order. A1 is less than A2, we know that. And A1 is greater than A3, we know that. So A1 is in the middle. A2 is in the middle. A3 is in the middle. So here is the order. A3, A1, A2. Right? Next, inga. We'll come to this one. So, A1 is greater than A2, abdi nammal theriyum. A2 is less than A3, abdi nammal theriyum. Correct? So, A2, same as this one. A2 is actually less than A1 and A3. So, we need to do another comparison between A1 and A3. So, if A1 is less than A3, or A1 is greater than A3. So if actually A1 is greater than A3, okay, sorry. Yeah. A1 is greater than A2 and A2 is less than A3 and A1 is greater than A3. So A1 தான் இருக்கிறதுல கிரேட்டஸ்ட். ஸோ A1 வில் ஃபர்ஸ்ட் கம், சாரி யா சாரி ஆ அசன்னிங் ஆர்டர்ல. ஸோ A2 அண்ட் தென் A3 அண்ட் தென் A1, ரைட்? அசன்னிங் ஆர்டர். அந்த மாதிரி இந்த இடத்துல வி நோ தட் A2 இஸ் த ஸ்மாலஸ்ட், A1 அண்ட் தென் A3, ரைட்? அதே மாதிரி இந்த இடத்துல வி ஹாவ் A1 இஸ் கிரேட்டஸ்ட், A2 இஸ் நெக்ஸ்ட் அண்ட் A3. ஸோ அதனால் A3, A2 அண்ட் தென் A1. இதான் த டோட்டல் சம் ஆஃப் த நம்பர் ஆஃப் டிசிஷன்ஸ் தட் வி ஹாவ் டு மேக், ரைட்டா? ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வெள்ளெடுக்கணும். என்ன அப்படின்னா, என் நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னா what are the total number of permutations that you can make with those n numbers? Factorial. So, n factorial permutations irukku. Correct? So, if the n factorial permutations irukku appadina,
these leaf nodes are actually each of the permutations, right? Maximum n factorial leaves irukkanum, adha at least n factorial leaves irukkanum. Yen at least appdi solran appadina more than one leaf node can have the same sorting order. Nama ore comparison la trip trip pandrom nu nichanga nariya leaf nodes irukum, but many of them will have duplicates. So n factorial leaf nodes irukkanum, idhu or condition. So the total number of leaf nodes L is actually less than or equal to n factorial. You understand why it is less than or equal to, right? Next enna na, for any tree your height on the h nu vechukom, for any tree of height h maximum number of leaf nodes is 2 power h, right? Ena at each step rendu randa bound side varum, so adala at the height h you will have 2 power h branches. So number of leaves is less than or equal to 2 power h. Full tree அப்படின்னு இருந்தது அப்படின்னா இட் வில் பி 2 power h leaf nodes. இந்த எல்ல இப்போதைக்கு நம்ம மறந்துடலாம். So we know that n factorial is less than or equal to 2 power h. Right. So இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு சைட்லேயும் வந்து log to the base 2 எடுக்கலாம். ஏன் log to the base 2 எடுக்கணும் அப்படின்னா this number h is of importance to us. ஏன் அப்படின்னு கேட்டால் h is actually the height of the tree. கரெக்டா? What does the height indicate? The height indicates the number of decisions that you have to take. Correct? So, over a level, we have a decision. And the decision based on that, we sort. Correct? So, another, this number, this value h is of importance to us because it indicates the number of decisions that you have to take at the most to sort your sequence. So, log to the base 2 of 2 power h is nothing but h. Log to the base 2 of n factorial is equal to n log n. இது எப்படி அப்படின்னு கேட்டா n factorial is nothing but 1 up to n multiplied. Correct? And in multiplication you can split it as sum. Correct? So basically this log of n factorial, I'll erase the decision tree because it's not relevant anymore. So log of n factorial which I can split and write it as log of 1 up to n multiplied, which I can split it and write as log 1 plus log 2 plus up to log of n. இந்த வேல்யூ இருக்கு விச் இஸ் டெஃபினெட்லி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு லாக் என் பிளஸ் லாக் என் பிளஸ் லாக் என் அப் டு என் டைம்ஸ். கரெக்டா? ஸோ என் 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 டைம்ஸ் இருந்தது அப்படின்னா வாட் ஐ கெட் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் லாக் என். ரைட்? ஸோ அதனால என் ஃபேக்டோரியல் இஸ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 2 பவர் ஹெச். So taking logarithm on both sides, logarithm எடுத்தோம் அப்படின்னா equality will be reversed. Log to the base 2. Yeah. Log to the base 2 எடுக்கிறோம் அப்படின்னா so h is less than or equal to greater than equal to n log n. So number of decisions that you have to take, கண்டிப்பாக n log n decisions வந்து நீங்கள் எடுத்தாகணும் in a generic case. ஸோ இதனால தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா கம்பேரிசன் பேஸ் சார்ட்டிங் வந்து என் லாக் என் தான் வந்து லோவர் பவுண்ட். இட் ஷுட் பி ஜஸ்ட் லாக் என். இட் ஷுட் பி ஜஸ்ட் லாக் என். வை வே ஜஸ்ட் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஆ லாக் ஆஃப் என் ஃபேக்டோரியல் இஸ் என் லாக் என். ஓகே, தட்ஸ் வாட் யூ சேட். யா. ஸோ நம்பர் ஆஃப் டிசிஷன்ஸ் தட் யூ ஹேவ் டு டேக் அட் தி லோவர் பவுண்ட் என் லாக் என்க்கு கீழ இருக்க முடியாது. சர்டன் ஸ்பெஷல் கேसेस இருந்தது அப்படின்னா இது கம்மியாகும். ஸோ பட் தட்ஸ் நாட் வாட் வி ஆர் இன்ட்ரஸ்டட் இன். மோஸ்ட் அப்ட்ராக்ட் கேஸில் எத்தனை நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா என் லாக் என் டிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த என் லாக் என்ற வேல்யூ பற்றி நம்ம ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன் பேசுகிறோம் அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருக்கோம். என்னென்னா இந்த என் அப்படின்றது வந்து என்னத்தை குறிக்கிது அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இன் யுவர் அரே.
அரேயோட சைஸ் பேசிக்கலி, அதுதான் வந்து இந்த n அப்படின்றது வந்து டினோட் பண்ணுது. ஸோ ஐ திங்க் யூ கேன் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ ஓகே, என் இருக்கு, என் வந்து அரேயோட சைஸு, அரேயோட சைஸ் வந்து டிபிக்கலி வில் பி இன் த ரேஞ்ச் ஆஃப் 10 பவர் 6. ரைட், எனி ப்ராப்ளம் விச் ஃபோர்ஸஸ் யூ டு ஆப்டிமைஸ் ஆன் யர் அல்காரிதம்ஸ் வில் ஹேவ் அட்லீஸ்ட் அ சைஸ் ஆஃப் 10 பவர் 6 இன்புட்டில். ஸோ அரேயோட சைஸ் வந்து இது, நம்ம ப்ராசஸர்ஸ் எல்லாமே வந்து வில் பி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் சம் கிகாஹெர்ட்ஸ், டெராஹெர்ட்ஸ் ப்ராசஸர்லாம் நம்ம வந்து நம்ம கூட ரன் போகிறது கிடையாது. ஸோ when you say a machine has 1 gigahertz processor, that means that hertz na it's a frequency per second translated to operations per second, so it can make up to 10 power 9 operations per second. Right, a gigahertz 10 power 9, so you can make 10 power 9 operations per second. Or operation na and our comparison can be counted as one operation, right, because we're interested in comparison based sorting. ஸோ n வந்து 10 பவர் 6 இருக்கு. இஃப் யூ கம்பேர் ஈச் எலிமெண்ட் வித் ஈச் அதர் எலிமெண்ட், யூர் ஆக்சுவலி கம்பேரிங் n இன்டு n மைனஸ் 1/2 காம்பினேஷன்ஸ், கரெக்டா? ஸோ யூ கேன் ஜென்ரலைஸ் தட் டு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ட். ஸோ அசிம்ப்டோடிக் நோட்டேஷனில் வந்து எது ஹையஸ்ட் பவரோ அதுதான் நம்ம வந்து அப்பர் பவுண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ n இன்டு n மைனஸ் 1/2 n into n is n squared, so order of n squared. So at the most, n squared comparisons from a sign on. Which means that you will end up doing 10 power 6 squared comparisons, which is 10 power 12, which cannot be done in 1 second. Right? So, in the, so 1 second la panna mudla na enna? Pormiya panna podume, avdeen paatha. 1 second la vandhu, time limit exceed aayirum. அதுக்கப்புறமா நீ ஸ்டார்ட் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அதுக்கப்புறமா இருக்கிறத சொல்யூஷன் இஸ் நாட் கோயிங் டு மேட்டர். இந்த 1 செகண்டில் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக தான் திஸ் நம்பர் என் லாக் அண்ட் திஸ் பிகம்ஸ் வெரி அட்ராக்டிவ். ஏன் அப்படின்னா 10 பவர் 6 இன்டு லாக் டு த பேஸ் 2 ஆஃப் 10 பவர் 6 இஸ் நத்திங் பட் 10 பவர் 6 இன்டு 6 பவர்ன்றதுனால வெளில வந்துடும். 6 இன்டு லாக் 2 ஆஃப் 10 விச் இஸ் 3.36 விச் இஸ் 20 விச் இஸ் 2 into 10 power 7. What you actually can make out of this number is that for an array of size 10 power 6, a sorting algorithm, for example, quick sort, is 10,000 times faster than bubble sort. Basically, that's the inference that we can make here. So why use something that is 10,000 times slower? You'd actually want to use something which is faster and which allows you to stay within the limit so that you can do other operations and get to your goal of achieving a accepted answer. So idanal da vandu we are interested in this n log n. So this is why sorting makes sense for competitive programming within 1 second. Yeah. So which leads us to the fact that in the n log n time edukkira sorts ellame vandu they are already implemented as part of the standard routine. C la irukke, C++ la irukke, Java, Python, any language by default for its template library provides a sorting functionality. So C++ appadina algorithm appindra header kulla it's available in STL. So Java la vandu கம்பேரிட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் அந்த ஏபிஐக்குள்ளே வந்து இட் இஸ் அவைலபிள் இந்த கோர் ஏபிஐ. ஸோ அந்த மாதிரி வந்து எவ்ரிபடி ப்ரொவைட்ஸ் தட் ஃபங்க்ஷனாலிட்டி பைத்தானில் இட்ஸ் ஷார்ட். ஸோ இட்ஸ் அவைலபிள் அண்ட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் வெரி 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 எஃபிஷியன்ட். ஸோ த திங் தட் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் நெவர் எவர் ரைட் ஷார்ட்டிங் கோட் பிகாஸ் பீப்புள் ஹவ் ஆல்ரெடி டன் இட், தே ஹவ் டன் இட் இன் வெரி 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 எஃபிஷியன்ட் வேஸ். You will never have to write the actual comparison and swapping code yourself. It's already done for you. So sorting is always a method to achieve other things. It's always the first step. Array edukkoma sort pandrom adukapra enna pannikalam abindrathu dhaan vandu is our mindset. Unless
you don't want to go with comparison sorts because you think you can do better. Adha is the worst scenario where you might have to write a sorting function. Enna cases la irukum appadina vandu, for example, we talked about non-comparison based sorting and we said that non-comparison based sorting takes advantage of some constraints in the data set. So on the constraints irukum bodhu, for example, there is one non-comparison based sorting called count sort. So count sort vandha enna solludhu appadina, ungala numbers ellame or very specific range kulla irukku. For example, 1 to 1000 kulla dhaan enoda numbers la irukku bodhu nariya repetitions irukku bodhu 10 power 6 varaikum enoda array irukku bodhu அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த டைமில் நான் கம்பேரிசன் பேஸ் சார்ட் ஒர்க்ஸ் வெரி வெல் ஃபார் யூ. இந்த இடத்துல கவுண்ட் சார்ட், கவுண்ட் சார்ட் எப்படி அப்படின்றத பற்றி ஐ எம் நாட் கோயிங் டு டிஸ்கஸ் ஹியர், வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். ஸோ ஒரு எலிமெண்ட் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணுவோம், அப்புறம் கடைசியிலேருந்து அதை ஃபில் பண்ணிகிட்டே வரும், அதான் சார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு தடவை ஃபுல்லாக போயிட்டு ஒரு எத்தனை தடவை வந்திருக்கு அப்படின்றத கவுண்ட் நோட் பண்ணிட்டே போகணும், திரும்பி அதை ஃபில் பண்ணிகிட்டே வரணும். ஸோ ஒரு தடவை இந்த பக்கம் போகிறோம், ஒரு தடவை அந்த பக்கம் வரும் அப்படின்றதுனால இது ஒரு என், அது ஒரு என், டூ என், டூன்றது கான்ஸ்டன்ட், அதனால் ஆர்டர் ஆஃப் என், ஆர்டர் ஆஃப் என் இஸ் லெஸ் தேன் என் லாக் என், அதனால் தட் மேக் சென்ஸ் தேர். அதர்வைஸ் டோன்ட் ரைட் அ சார்ட்டிங் அல்காரிதம் அண்ட் வேஸ்ட் யுவர் டைம். இட் இஸ் பெட்டர் இம்ப்ளிமெண்டட் பை ஸ்மார்ட்டர் ஃபோக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு இருக்கும், யூ மை ப்ராப்ளி நீட் டு லுக் இன் டு த ஸ்க்ரீன் ரைட் நவ். So, in inbuilt sorting methods, they are available in very different formats. First, if you are a very pure computer programmer, you say that I will only use C, C++, or use Pnamata, prefer this method called Q-sort. Q-sort is a sorting implementation which is kind of quick sort using three median concept are very academic things, so don't really need to worry about it in computer programming. So q sort and nam eppadi use panna porom appdin keta, call the function as q sort with the array, with the size of the array, with the size of each element, and then a function. So idha naal vishayam nam pass pannom. Array is the array that you actually want to sort, n is the size of the array, and size of each element, because that's what is needed to like fetch the element and do the actual comparison. And in the function vandu oru romba weird ana oru vishayam, adanalla da vandu it's one of the reasons why q sort is not actually preferred, because it's a convoluted api. What this function does is that it takes two void pointers, tries to cast them, then do a comparison, and then return an integer. And the integer is positive or negative or zero or under the base panni will take a call whether to swap or not. So one common thing among all sorting algorithms is that if you want to change the order, you will end up passing a function, and the function base panni dhaan namma vandu sort pannuvom vendama appindradha decide pannuvom. And the ella function me vandu will have one thing in common. It's that if you return a positive number, it means that your first number is greater than your second number. If you return 0, it means that they're equal. If you return a negative number, it means that your first number is lesser than your second number. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்வாப் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணுவோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து இதில் பாஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, ரெண்டு வாய்ட் பாயிண்டர்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம என்ன டேட்டா டைப், இந்த அரையோட டேட்டா டைப்போ அந்த டேட்டா டைப் காஸ்ட் பண்ணி அதை கம்பேர் பண்ணி ஒரு நம்பர் ரிட்டர்ன் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த கியூ சார்ட் ஃபங்க்ஷன் வந்து அதை கால் பண்ணுவோம். ஸோ இதே ஒரு தடவை கம்பேரிசன் பண்ணும்போது வந்து இட் எண்ட்ஸ் அப் காலிங் திஸ் ஃபங்க்ஷன் அண்ட் காஸ்டிங் டூ வாய்ட் பாயிண்டர்ஸ் இன் டூ பர்டிகுலர் டேட்டா டைப், which makes it very slow. So don't use this unless it's actually required. There's a better API which is available, a better function which is available called sort. Just sort. Again, it's a combination of quick sort with three median concept and something called intro sort, which is another hybrid sort. With intro sort, it combines the capabilities of quick sort and heap sort. ஸோ அது சார்ட் ஒர்க் ஆகும், எல்லாம் எல்லாம் ஒர்க் ஆகும் அது போதும். ஸோ இந்த சார்ட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு டூ எனி கைண்ட் ஆஃப் மாடிஃபிகேஷன்ஸ் டு த ஆர்டர், எனக்கு அசனிங் ஆர்டரில் போதும் அப்படின்னா, வெரி வெரி சிம்பிள், கால் இட் ஆஸ் சார்ட் ஃபார்வர்ட் ஐட்ரேட்டர் அண்ட் லாஸ்ட் ஐட்ரேட்டர். ஸோ இப்போ ஒரு வெக்டர் இருக்குது அப்படின்னா, வி டாட் பிகின் அப்படின்றது வந்து கிவ்ஸ் ஐட்ரேட்டர் டு த ஃபஸ்ட் எலிமெண்ட்.
v dot end அப்படிங்கறது gives iterator to the last element. அவ்வளவுதான் புரிஞ்சு. sort v dot begin v dot end. அரே இருக்கு அப்படினா call the sort a and a plus n. a plus n will give the address of the last element if n is the size. So அதனால வந்து let's do it this way. Very simple, very straightforward. இதுக்கு ஒரு சின்ன வேரியன்ட் ஒன்று இருக்கு, which is called stable sort. சேம் ஏபி பேராமீட்டர்ஸ் இன்புட் எல்லாமே அது இருக்கும். என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டேபிள் சார்ட் அப்படிங்கிறது மேக்ஸ் யூஸ் ஆஃப் அ கன்ஸ்ட்ரெயின்ட் கால் ஸ்டெபிலிட்டி இன் சார்ட்டிங். ஸோ ஸ்டெபிலிட்டினா என்ன அப்படின்னா, லெட்ஸ் சே யூ ஹாவ் அன் அரே வேர் டூ எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ ஈக்குவல் அப்படின்னா நம்ம சார்ட்டிங்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம கம்பாரிசன் ஃபங்க்ஷன் படி அது ஈக்குவல். இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம நேம் வச்சு சார்ட் பண்ணுறோம் அப்படின்னு டிசைட் பண்ணுறா, நேம் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவல், வேறு எதுவும் ஈக்குவலாக இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ ஈக்குவாலிட்டி மஸ்ட் பி கன்சிடர்ட் வித் இன் த ஸ்கோப் ஆஃப் த கம்பேரிசன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ அது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா, இப்போ இன்புட் அரேல ஃபஸ்ட் எலிமெண்ட்டும் செவன்த் எலிமெண்ட்டும் ஈக்குவல் அப்படின்னா அது வந்து நைன்த் அண்ட் டென்த் பொசிஷனில் வருது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் எலிமெண்ட் நைன்த் பொசிஷன்லையும் செவன்த் எலிமெண்ட் டென்த் பொசிஷன்லையும் வருது, அதை நல்லா கேரண்டி பண்ண முடியும். ரிலேட்டிவ் ஆர்டர்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் பிகாஸ் ஃபஸ்ட் எலிமெண்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செவன்த் எலிமெண்ட் கம்ஸ் ஆஃப்டர் இட். இன் த சார்ட்டட் ஆர்டர் ஆல்சோ த ஃபஸ்ட் எலிமெண்ட் வில் ஆக்குபை த நைன்த் பொசிஷன் விச் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் த செவன்த் எலிமெண்ட் வில் ஆக்குபை த டென்த் பொசிஷன் விச் இஸ் கமிங் ஆஃப்டர் இட். அந்த ரிலேட்டிவ் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, தட் மீன்ஸ் மை சார்ட் இஸ் ஸ்டேபிள். அப்படி இல்லை, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஈக்குவல் எலிமெண்ட்ஸ் வந்து எந்த ஆர்டரில் வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்படின்னா, த சார்ட் இஸ் அன்ஸ்டேபிள் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து வி டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் அன்ஸ்டேபிள் டேட்டா அன்லெஸ் நம்ம வந்து டைம் ஸ்டாம்ப் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பற்றி கவலைப்படுறோம். ஸோ இப்போ நம்மள்கிட்ட ஒரு இன்புட் இருக்குது, அந்த இன்புட் எல்லாமே வந்து ஒரு ஐடி வச்சு வருது, அந்த ஐடி கூட ஒரு டைம் ஸ்டாம்ப் இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் வர்றது வந்து ஒரு ஏர்லியர் டைம் ஸ்டாம்பில் இருக்கும், அப்புறமா வர்றது லேட்டர் டைம் ஸ்டாம்பில் இருக்கும், எனக்கு அதே ஆர்டர் மெயின்டைன் ஆகணும் அப்படின்ற மாதிரி சில கன்ஸ்ட்ரெயின்ஸில் தான் நம்ம வந்து ஸ்டேபிள் சார்ட் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். அண்ட் ஆப்வியஸ்லி சின்ஸ் திஸ் இம்போசஸ் அ கன்ஸ்ட்ரெயின் தட் ரிலேட்டிவ் ஆர்டர் ஷுட் பி ப்ரிசர்வ், இட்ஸ் ஆக்சுவலி மார்ஜினலி ஸ்லோவர் தேன் அன்ஸ்டேபிள் சார்ட். இஃப் யூ ரியலி ஹாவ் டு யூஸ் இட் இன் யுவர் ப்ராப்ளம் யூஸ் இட், ஆர் எல்ஸ் ப்ரிஃபர் ஜஸ்ட் பிளெயின் சார்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா வந்து எல்லா டைமும் நம்மளுக்கு சார்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து தேவைப்படாது. ஐ டோன்ட் ரியலி வாண்ட் டு சார்ட், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒன் பர்டிகுலர் எலிமெண்ட் இன் த சார்ட்டட் ஆர்டர் அப்படின்றத பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, தென் வி ஆர் நோ லாங்கர் டாக்கிங் அபவுட் சார்ட்டிங், வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்திங் கால் செலெக்ஷன். பின்னாடி தெரியுதா? ஸோ செலெக்ஷன் அப்படின்றத பற்றி நம்ம பேசிட்டுருக்கோம். ஸோ செலெக்ஷன் அப்படின்னா என்னன்னா, அஸ்யூம் தட் த அரே ஆர் யுவர் இன்புட் கலெக்ஷன் இஸ் சார்ட்டட் ஃபெட்ச் த nth எலிமெண்ட் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஸோ ஆப்வியஸ்லி யூ கேன் ரெடியூஸ் திஸ் டு அ சார்ட்டிங் ப்ராப்ளம் பை சேயிங் எல்லாத்தையும் நான் சார்ட் பண்ணிடுறேன், அப்புறமா nth கொஸ்டனில் என்ன இருக்கோ நான் எடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்றத நம்ம சொல்கிறோம், விச் இஸ் பர்ஃபெக்ட்லி வேலிட் எக்ஸப்ட் தட் இட் இஸ் இன்எஃபிஷியன்ட். வி கேன் டூ பெட்டர். ஸோ சின்ஸ் ஆக்சுவலி சார்ட்டிங் டேக்ஸ் ஆர்டர் ஆஃப் n log n, we want to do better than this because we actually want to select only one element and not actually sort the array, which is why selection can be done in an average case of order of n. எப்படி அப்படிங்கறத பத்தி நமக்கு தெரியணும் அப்படினா, we will have to slightly go into the fundamentals of how quicksort works. It's a very very fascinating algorithm. அது எப்படி யோசிச்சாங்க அப்படின்றது வந்து இந்த யுரேகா மூமெண்ட் மாதிரி தான் கண்டிப்பா இருந்திருக்கும். சோ quicksort வந்து எப்படி வர்க் ஆகுது அப்படினா, வந்து you will have an array, எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து ஜம்பிள்டாக இருக்கும் போது அன்சார்டடான ஒரு அரே, இட் வில் ரேண்டம்லி சூஸ் ஒன் எலிமெண்ட் அண்ட் இட் வில் என்ஷூர் தட் ஒரு ஆஃப்டர் ஒன் பாஸ் ஆல் த நம்பர்ஸ் விச் ஆர் ஸ்மாலர் தேன் திஸ் நம்பர் ஆர் ஆன் த லெஃப்ட் சைட் அண்ட் ஆல் த நம்பர்ஸ் விச் ஆர் கிரேட்டர் தேன் திஸ் பர்டிகுலர் நம்பர் ஆர் ஆன் த ரைட் சைட் வித் நோ கேரண்டி தட் திஸ் வில் பி சார்ட்டட் ஆர் திஸ் வில் பி சார்ட்டட். ஓகேவா? ஸோ you can actually see the solution here itself. If I can guarantee that all the numbers to the left will be smaller than this and all the numbers to the right of this will be smaller than this, then this number is actually in its correct position. Correct? You get my point? So in the array irukku ipo na 7 nu choose pandren, 1 2 3 are going to be on the left of it, 9 is going to be on the right of it. So
one of the variants of how my array can look is 3, 1, 2, 7, 9. Set up. I don't care about the rest of the elements, but 7 is not going to change its position anymore. Right? So we have actually selected 7, which is what we want to do here in our selection problem. Since we had to do only one pass through it, and we are never going to, if a, let's say vandu enak vandu 7 choose pananum abindradanaala na vandu inge vandiruken ipo na vandu 7 ku greater ah irukkala na right side ku push panitan 7 ku chinna ah irukkala left side ku push panitan idukaprama if let's say I want to select 2, I am not going to care about what happens to the right side of this, correct? I don't have to keep sorting them, which is inefficient because 2 is never going to be on that side because I know that 2 is less than 7, which is why we can optimize on this average time and make it smaller into order of n, which is our selection problem. Even this is already solved. There are very, very good implementations of it. You never have to write this code. Just use it whenever you feel a need for it. Yeah. So, idu vandu where is it implemented? C la irukka enak theriyala. Illa most ah, because it's not that generic enough. And it's not that low level enough. C++ la irukku, called nth element, nth underscore element. So idhukku moonu inputs pass pannanum. First vandu start pass pannanum, second vandu endha index select pannanum appindradha pass pannanum, appuram vandu end pass pannanum. So similarly andha idhukku munadi sort begin end call panna mari idhula enna difference irukka podu appadina, nth element of v.begin